ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுசி வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தி, அதே போல் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். ஸோ இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெங்காயம் வேணும். ஸோ வெங்காயத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பாதியாக எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு வெங்காயம் அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நறுக்கிக்கோங்க. தக்காளி ரெண்டு பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு வந்து ஒரு 5-6 பல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இஞ்சி துண்டு 2 துண்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிரிஞ்சி இலை இருக்கும் இல்லையா, அந்த இது இலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டை, அப்புறம் வந்து கல்பாசி, அப்புறம் வந்து நமக்கு வந்து ஜீரகம், மிளகு ஒரு 4-5 பல் இது எடுத்துக்கோங்க. சோம்பு, ஸோ தேங்காய் துருவல் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நான் சொன்ன மாதிரி பொடி பொடியாக ஒரு இது நறுக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, கருப்பு கொண்டக்கடலை, அதை வந்து நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து லைட்டாக பேனில் எண்ணெய் விடுங்க, ரொம்ப கம்மியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஜீரகம், அதே போல் சோம்பு, மிளகு, அந்த கல்பாசி இது எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து அரைக்க போகிறோம். ஸோ அரைக்கும் போது இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அரைக்கும் போது ஸோ அந்த பிரிஞ்சி இலையும் பட்டையும் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம செய்கிறதுக்கு தாளிச்சுக்க போகிறோம். அதனால முதல்ல இதை வந்து நம்ம போட்டு இதோட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ இப்போ பூண்டு பல் வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க, இஞ்சியையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் நல்லா இதோடு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு கொண்டக்கடலை கிரேவி அப்படின்னு சொல்லலாம். கேரளா ஸ்டைலில் வந்து இது வந்து கடலைக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஆப்பம், இடியாப்பம், புட்டு எல்லாத்துக்குமே தொட்டுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெங்காயம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து வெங்காயத்தை வந்து அதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து லைட்டாக வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கிறதுனா போட்டுக்கோங்க, டக்குன்னு வதங்கிடும். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் வதங்க வேண்டிய வெங்காயம் 2 நிமிஷத்தில் வதங்கணும். அந்த அளவுக்கு சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தக்காளி பழம் இதையும் போட்டுருங்க. இப்போ இதெல்லாமே நம்ம எப்படி வதக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ஒரு சட்னிக்கு வந்து எப்படி நல்லா தோல் சுருங்க வதக்குவீங்களோ அந்த மாதிரி வதக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இப்போ நான் காலையில் பண்ணிங்கனாலும் நைட் வரையும் கெடாது. ஸோ இப்போ இதில் வந்து தேங்காவை ஆட் பண்ணிக்குவோம். தேங்காவை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். லைட்டாக வந்து ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க போதும். ரொம்ப போட்டு டீப்பாக வந்து இதை இது பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய். அப்போ அதோடய ஃப்ளேவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாத்துலேயுமே இறங்கிடும். ஸோ லைட்டாக தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாரில் போட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப நீங்கள் வந்து இதுவாக அரைக்கணும்னு குற குறன்னு அரைச்சிடாமல் நல்லா வந்து மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு சட்னிக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அப்போ தான் வந்து அந்த பேஸ் வந்து அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயிலே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த பட்டை, அந்த பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே போட்டுருங்க. கருவேப்பிலை வந்து ஒரு 4 இது போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொடி பொடியாக வெட்டி வச்சோம் இல்லையா வெங்காயம், அதை வந்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிச்சது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ரைஸ்க்கு கூட இது தொட்டுக்கலாம், அந்தளவுக்கு டேஸ்டியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அதே போல் நம்ம வந்து ரொம்ப ஹை லெவல் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நார்மலாக பேசிக்காக நம்ம வீட்டில் வெங்காயம் தக்காளிலாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் இப்போ இந்த கடலைக்கறியை நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப நம்ம வந்து வாங்கி தான் செய்யணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. கருப்பு கொண்டக்கடலை இருந்தால் கண்டிப்பாக இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது, ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் இதை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். அதே போல் நம்ம சேனலில் இன்னும் நிறைய ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலையே வந்து இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி சூப்பராக செய்கிறது அப்படின்னு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதையும் வந்து நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல் பேஜில். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைட்டாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் ரெட் சில்லி பவுடர் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸை வந்து நம்ம அதில் போட்டுருவோம். நல்லா அந்த இதை வந்து பேஸ்ட்டை நீங்கள் அதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த ஜாரை வாஷ் பண்ணி நம்ம அதில் ஊற்றிக்கோம் இல்லையா, அதையும் வந்து ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக ஃபார்ம் ஆகிற அளவுக்கு கொதிக்க வைக்க போகிறோம். இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு கெட்டி ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு வேக வைங்க, அது நல்லா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு திக்காகிடும். ஸோ முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காகிருக்கு. இப்போ வந்து நம்ம திருப்பி வந்து கடலையை வந்து இதில் கொட்ட போகிறோம். ஸோ அந்த வந்து கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த தண்ணியோடைய
நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு வேக வைக்க வேணாம், நார்மலாக தண்ணி விட்டு வேக வைங்க. அந்த தண்ணியோட இதை ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சத்து ஃபுல்லாக அந்த தண்ணியில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த தண்ணியோடையே இதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, எல்லா இடத்துக்கும் ஃபுல்லாக வந்து பரவுகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து ஒன்று ரெண்டாக அங்கிக்கங்க இருக்காமல் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் எல்லாத்துலேயும் எல்லா இதோட ஃப்ளேவரும் கரெக்டாக இறங்கியிருக்கும். ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 2 to 3 minutes வந்து இதை அப்படியே நம்ம மூடி வேக வச்சோம் அப்படின்னா இந்த கொண்டக்கடலைக்குள்ளே வந்து இந்த மசாலாவோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கிடும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டக்கடலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு வந்து ரைஸ்க்கு கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் கெட்டி ஆக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சப்ஜி ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிரேவி மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களோட விஷ் தான். நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சமே வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 minutes கழிச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை இன்னும் ஆற விட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே நல்லா இறுகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொத்தமல்லி வந்து ஃப்ளேவருக்கு போட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெறும் வெங்காயமும் தக்காளியும் இருந்தாலே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பட் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கொண்டக்கடலை சுண்டல் நம்ம சாப்பிட்ருப்போம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலை சுண்டல் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வெங்காயம்லாம் இல்லாமல் தேங்காய் போட்டு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். ஸோ இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஆப்பத்தோடு இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அதே போல் புட்டு இடியாப்பத்தோடையும் சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று சொல்லப்போனால் நம்ம சேனலில் நிறையா வந்து லெஃப்ட் ஓவர் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.